என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கர்த்தரே தாவீதுக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். தாவீதின் நம்பிக்கை ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. இந்த வாக்கியத்திலும் இதற்கு முந்தைய சங்கீதத்தில் இரண்டு வாக்கியங்களிலும் தாவீது கர்த்தரிடத்தில் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று தாவீது மூன்று முறை கர்த்தரிடத்தில் முறையிட்டார். தாவீது ஒவ்வொரு முறை கர்த்தரிடத்தில் முறையிடும் போதும் தேவனை நோக்கி காத்திரு என்று தனக்குள்ளே ஆறுதல் அளி தாவீது கர்த்தரிடத்தில் முறையிடும் போது கர்த்தர் தனக்கு உதவி புரிவார் என்று விசுவாசிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தருக்கு ஏற்ற வேளையில் அவருடைய உதவியும் ஒத்தாசையும் நமக்கு கிடைக்கும் என்று நம்ப வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது சும்மா அமைதியாய் இருக்கக்கூடாது. நாம் காத்திருக்கிற வேளை தேவனை துதிக்கிற வேளையாய் இருக்க வேண்டும். தாவீது தேவனை நோக்கி காத்திருக்கும் போது என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீது கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது விசுவாசத்தோடு அவரை துதிக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறார். தான் எதிர்பார்ப்பதை கர்த்தர் தனக்கு கொடுப்பார் என்று விசுவாசித்து தாவீது கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமையில் தாவீதும் சந்தோஷமாய் இருக்கிறார். கர்த்தரே தாவீதுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறார். கர்த்தருடைய சந்தோஷத்தை தாவீது பரிபூரணமாய் அனுபவிக்கிறார். இதற்காக தாவீது கர்த்தரை இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார்.